Sai Baba, Sai Baba, Sai Baba. ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, அதனால் வந்து கோதுமை அல்வா பண்ணலான்னு சும்மா சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து கிராண்டாலாம் பண்ணலை, சும்மா சிம்பிளாக நெய் ஊற்றியிருக்கேன். அப்புறம் அங்கே சுடுதண்ணி வந்து கொதிச்சிட்ருக்குது. அப்புறம் வந்து சின்ன கடாயில் என்ன பண்ணணும்னா, இந்த கடாயில் என்ன பண்ணணும்னா, கேரா இது பண்ணணும். கேரா அதோ கேரா மில்க்னா உங்களுக்கு வந்து அந்த சுகர் இருக்குல்ல, அந்த சுகரை வந்து நல்லா சுண்ட வைக்கணும். அதை தான் வந்து கேரா மில்க்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா, இருங்க இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த அரைக்கப்பு தான் போட்டிருக்கேன், அதான் முக்கால் கப்பு தான் போட்டிருக்கேன் கோதுமை மாவு. நல்லா வந்து நெய்யில் வந்து வறுக்கணும். ஆக்சுவலாக வந்து வியாழக்கிழமை ஏதோ ஒன்று பழம் வச்சு சாய்பாபா கும்பிடுவேன், இன்றைக்கி என்னடானா சேர்ந்த மாதிரி சேஞ்சாக பண்ணலாம் அப்படின் தான். சும்மா சிம்பிளாக தான் பண்ணுறேன், பாருங்கள். வந்து கட்டி இல்லாமல் வறுத்துக்கணும். ஆக்சுவலாக வந்து நெய்யிலேயே வறுக்கணும். நெய்யில் வறுக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு வாசனை வரணும். இந்த கோதுமை மாவு வந்து நம்ம கிணற கிணற ஒரு வாசனை வரணும். அப்போ வாசனை வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும், கருப்பு ஆகாமல் பார்த்துக்கணும். நல்லா வந்து கிளறணும், கட்டி ஆகக்கூடாது. நான் கட்டி ஆகாமல் இப்படி இப்படி பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த கடாய் வந்து நான் அமேசான் தான் வாங்கினேன், நல்லாயிருக்கு. மூடியோடு கொடுத்தாங்க, இந்த கரண்டியும் சேர்த்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்தாங்க, ஏன்னா செட்டாக கொடுத்தாங்க. இது வந்து சர்க்கரை பாகு, அதாவது ரொம்ப சர்க்கரை பாகுன்னு பாகு மாதிரி வேண்டாம், கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் போதும், ஸ்வீட்டாக இருந்தாலே போதும். இது கொஞ்சம் கலரி விட்டுகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக கோதுமை அல்வாலாம் ரொம்ப கை வலிக்கும், அதை கலரி விட்டுட்டே இருந்தால் தான் அந்த பக்குவம் வரும்னு சொல்லுவாங்க, கை வலிக்கும். அதனால் வந்து நான் எப்போனாச்சும் தான் பண்ணுவேன். இது வந்து நல்லா கலரட்டும் சுண்டட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்து இந்த பதம் வரணும். ஓகேயா, இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து சுடுதண்ணி கொஞ்சம் இங்கே பாருங்கள் கொதிக்க கொதிக்க இருக்குது. அதை என்ன பண்ணால் கொஞ்சம் ஊற்றணும், அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கலரிக்கிட்டே இருக்கணும். இது வந்து எப்படியும் 10 மினிட்ஸ் ஆகும், இல்லை 15 மினிட்ஸ் கூட ஆகும். நான் கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இது வந்து ஒட்டாமல் வரணும், பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை, பார்த்தீங்களா? அந்த பக்கம் வரணும், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சைடில் எதுக்கு ஒட்டியிருக்குன்னா, அது மிச்சம் இதுதான் ஒட்டியிருக்கு, மற்றபடி வந்து நம்ம ஒட்டாமல் கலரணும், பார்த்தீங்களா? கலர் பாருங்கள், சூப்பராக இது வந்து கலரணும், நல்லா இப்படி இப்படி கலரணும் பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள், சூப்பர். அந்த கடாய் வந்து பாருங்கள், இந்த கடாயே வந்து எவ்வளவு சுத்தமாக இருக்குது பாருங்கள், புதுசு. ஆக்சுவலாக இந்த கடாய் வந்து புதுசு தான் பாருங்கள். அந்த இந்த பக்கம் வந்து வரணும், இந்த பக்கம் வந்தால் தான் அல்வாவே, நீங்கள் எந்த அல்வா பண்ணாலும் பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த இடமே உங்களுக்கு பாருங்கள் அப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த கடாய் இந்த அளவுக்கு நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும், கலரிக்கிட்டே இருக்கிறது தான் வலுவாகவே. கொஞ்சம் கை வலிக்கும் சில பேருக்கு, ஒட்டாமல் வளர்க்கணும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, சர்க்கரை பாக் போடணும். சர்க்கரை பாக் போடலாம், நீங்கள் இல்லாட்டி சுகர் அப்படியே நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை பாக் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். சர்க்கரை பாகு போடலாம், இல்லை வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் வந்து
கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது சுண்ட காய்ச்சி வடிகட்டி கூட நீங்கள் போடலாம். நான் இதுக்கு வந்து முந்திரி பருப்பு நான் வந்து போடலை. ஆக்சுவலாக வந்து முந்திரி பருப்பு இல்லை, நான் டக்குன்னு வந்து என் மனசு பட்டது டக்குன்னு சேவ் பண்ணிடலான்னு பார்த்தேன்னா முந்திரி பருப்பு இல்லை. இப்போ தான் போய் பார்த்தேன். நான் வந்து ஏலக்காய் பொடி தான் போட போகிறேன். இதில் 15 மினிட்ஸ் நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்க இது வந்து என்ன போட்டிருக்கேன்னா சக்கரை பாகு போட்டிருக்கேன். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு வெள்ளம் இத்தினோண்டு வெள்ளம் போடுங்க. போட்டுட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு கால் மணி நேரம் ஆகணும். அந்த பக்குவம் வந்தவொடனே ஆஃப் பண்ணணும். லாஸ்ட்ல வந்து ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் போய் பார்த்தேன் முந்திரி திராட்சை இல்லை. நான் வந்து மனசுல பட்டது சரி டக்குன்னு பண்ணலாம், கோதுமை அல்வா பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு எனக்கு மனசுல பட்டது. பார்த்தேன்னா இப்போ தான் பார்க்குறேன் முந்திரியும் திராட்சையும் இல்லை. சரி ஏலக்காய் பொடி, ஏலக்காய் ரொம்ப இருக்கு, சரி ஏலக்காய் போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கலர்வெல்லாம் காட்டுறேன். பாருங்கள் அந்த பக்கம் வந்துருச்சுங்க. கலர் மாறணும்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து இந்த வீடியோவில் தெரியல. ஆனால் கலர் மாறி தான் இருக்குது, இந்த வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். கலர் மாறணும்னா இன்னும் என்ன பண்ணணும்னா அந்த சக்கரை இருக்குல்ல 2 ஸ்பூன் சக்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது சுண்ட காய்ச்சும் போது அந்த வெள்ள பதமாக வரும். அப்போ வந்து அது போட்டிங்கன்னா கலர் வரும்னு சொல்லுவாங்க. கலர் வந்தால் தான் கோதுமை அல்வா. ஆனால் நல்லா இருக்குது, இந்த வாசனை சூப்பராக இருக்குது. நெய்யெல்லாம் ரொம்ப ஊற்றிருக்கேன், ஆனால் ரொம்ப வாசம் கலரணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கலரிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஏலக்காய் பொடி போட்டேன், போட்டு கொஞ்சம் கலரி விட்டுருவோம். இப்போ என்ன சூப்பராக வாசனை, சூப்பர் வாசனை. ஓகே ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு கோதுமை அல்வா, ரெடி ஆயிடுச்சு.